ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட லாஸ்ட் வீடியோ ஆஸ்திரேலியா ஃபேக்யூஸ்க்கு வந்து நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு. நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. எங்களால் எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆன்சர் பண்ணியிருந்தோம். இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் வரக்கூடிய வீடியோகளில் நம்ம வந்து இன்னும் ஆஸ்திரேலியா பற்றி, ஆஸ்திரேலியா சிட்டிஸ் பற்றி, ஆஸ்திரேலியா லைஃப் பற்றி, இதெல்லாம் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக எங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடிலைட் அப்படிங்கிற சிட்டியை பற்றி. வெல்கம் டு க்ராஸ் த கண்ட்ரீஸ். நான் உங்கள் மனோஜ். இது உங்கள் ஃபேமிலி ட்ராவல் பிளாக். ஆஸ்திரேலியாவிலே சவுத் ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் தான் இந்த அடிலைட். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மோஸ்ட் அஃபோர்டபுள் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜென்ரலாகவே வந்து கம்மியாக இருக்கும் மற்ற சிட்னி இல்லை மெல்பர்ன் மாதிரி பெரிய சிட்டிஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோயம்புத்தூர் மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்போ சென்னையை கம்பேர் பண்ணுறப்ப கோயம்புத்தூர் எவ்வளோ அஃபோர்டபுள். ஸோ அப்படி தான் வந்து சிட்னி மெல்பர்னை கம்பேர் பண்ணுறப்ப அடிலைட். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிலைட் சிட்டி எப்படி இருக்குது, என்ன ஸ்பெஷல், இங்கே என்னென்ன அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து இந்த சிட்டியில் வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இங்கே வாழணும்னா எவ்வளோ நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு செலவாகும், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மொத்தத்தில் இந்த ஊரில் இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொழ. ஸோ இதுதான் நம்ம கான்செப்டும். அடிலைட் சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிட்டி சென்டரில் இருந்து எல்லா அட்ராக்ஷன்ஸும் 20 மினிட்ஸ்லேயே நம்மளால் நடந்து போய் பார்க்க முடியும். ஒரு சின்ன சிட்டி தான், ஆனால் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏர்போர்ட் கூட சிட்டியோட சென்டர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான். இவ்வளோ பக்கமாக இருக்கிற ஏர்போர்ட்டை நான் வேறு எந்த மேஜர் சிட்டிலையும் பார்த்ததே இல்லை. அடுத்து, இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரீ ட்ராம்ஸ் இருக்குது, ஃப்ரீ பஸ்ஸஸ் இருக்குது. எல்லா மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போய் பார்க்க முடியும். நம்ம ஊர் மாதிரி ரொம்ப கூட்டம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பெருசாக ஆளுங்க யாருமே இல்லை. ஸோ அப்படியே நம்ம ரிலாக்ஸ்டாக அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஊரோட ட்ரெயின் ஸ்டேஷன். இதுக்கு பேர் அடிலைட் சென்ட்ரல் ஸ்டேஷன். நம்ம ஊர் சென்ட்ரல் எக்மோர் ஸ்டேஷன் மாதிரி. இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இது ரொம்ப பழைய பில்டிங், பட் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. இப்போ நம்ம பார்க்குறது ரிவர் டாரன்ஸ். இந்த பிரிட்ஜ் பார்க்குறீங்கல்ல, இந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்தா சிட்டியோட ஃபுல் 360 டிகிரி வியூவும் நம்மளால் பார்க்க முடியும். எல்லா முக்கியமான அட்ராக்ஷன்ஸும் இங்கேருந்து தெரியும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் சென்டர், கசினோ, சில்ட்ரன் ஃபெஸ்டிவல் சென்டர் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அடிலைட் ஓவல், அப்புறம் அடிலைட் ஜூ, இதெல்லாமே இந்த சைடு தான் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம்ல, இந்த ஸ்ட்ரீட்க்கு பேர் தான் நார்த் டெரஸ். இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஊரோட ரொம்ப முக்கியமான அட்ராக்ஷன்ஸ், அதில் 70% இங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது யூனிவர்சிட்டி ஆஃப் அடிலைட். இங்கே ரஃபாக வந்து ஒரு 30,000 பேர் படிக்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் இன் ஆஸ்திரேலியா. இங்கே சிட்டிக்குள்ளே ஃபியூ யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறனால இங்கே வந்து ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் உங்களால் நிறைய பார்க்க முடியும். அப்படியே நடந்து வந்தால் அடிலைட் கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. அடிலைட்ல இருக்கிற மேஜர் ட்ரேட் ஷோஸ், எக்ஸிபிஷன்ஸ், மியூசிக்கல் கான்சர்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். அடிலைட் ஃபுல்லாக இதே மாதிரி நிறைய இன்ஃபோபோர்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும், நிறைய மேப்ஸும் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால் எல்லா இடத்துக்கும் சிட்டிக்குள்ளே ஈஸியாக போயிட்டு வந்துட முடியும். டைரக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்த் டெரஸ்லேயே நடந்து போனோம்னா, நார்த் டெரஸோட அதர் எண்டில் நம்ம வந்து இந்த சிட்டியோட இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பில்டிங்ஸை பார்க்க முடியும். அது என்னென்னா, இந்த பார்லிமெண்ட், ஸ்டேட் லைப்ரரி, சவுத் ஆஸ்திரேலியன் மியூசியம், ஆர்ட் கேலரி. ஸோ இந்த மாதிரி எல்லா பில்டிங்ஸும் அங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி லவர், இல்லாட்டி இந்த கல்ச்சரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது ஒரு மஸ்கோ பிளேஸ். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். இந்த வீடியோட அடுத்த செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஊரில் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுற 3 இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அடிலைட் ஓவல். ஆஸ்திரேலியானாலே நமக்கு தெரியும், கிரிக்கெட்டுக்கு செம ஃபேமஸ் அப்படின்னு. அடிலைடோட ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் இந்த அடிலைட் ஓவல். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டேடியம்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமாக இருக்குது. இந்தியா வந்தாலே கண்டிப்பாக இங்கே ஒரு மேட்ச் நடந்துடும். மேட்ச் இல்லாதப்போ நம்மளால் வந்து இந்த ஸ்டேடியமை வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸும் கூட. Next season, and of course next season South Australia will be
அடுத்து என் லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த ஸ்டேடியம் ரூஃப் கிளைம். அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு வந்து செமையான ஆக்டிவிட்டி. ஸ்டேடியமோட டாப்பில் ஏறி போய் நின்று நம்மளால் பார்க்க முடியும் சிட்டி வியூஸ், அப்புறம் வந்து ஸ்டேடியமோட ஃபுல் பேனரோமிக் வியூ எல்லாமே நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும். நான் இந்த தடவை அன்ஃபார்ச்சுனேட்லாம் என்னால் இந்த ஆக்டிவிட்டியை பண்ண முடியல, பட் மேபி நெக்ஸ்ட் டைம் இதை நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன், ஹைலி ரெக்கமெண்டட்னு கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேண்டில் பார். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபுட் டோர்ஸ் இல்லாட்டி பப் க்ரால் ஆக்டிவிட்டீஸ் இங்கே அடிலைட்டில். ஆம்ஸ்டர்டாம், பெர்லின் இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸில் வந்து இந்த ஹேண்டில் பார் ரொம்பவே ஃபேமஸ். பட் ஆஸ்திரேலியாவிலே அடிலைட்டில் மட்டும்தான் அந்த ஹேண்டில் பார் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம சைக்கிள் பண்ணிகிட்டே இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு நடபாடும் பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஃபுட் டோர்ஸும் இருக்குது, பப் க்ரோலும் இருக்குது. ரொம்ப ஃபன்னாக என்ஜாயபிளாக இருந்துச்சு இந்த ஆக்டிவிட்டி. இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாகவே இன்னொரு வீடியோ செய்யலாம். அடிலைட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிட்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசி எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அடிலைட் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான சிட்டி. ரொம்ப ஒரு ஹரிபரிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஹேசல் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு சிட்டி. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சிட்னி மெல்பர்ன் அளவுக்கு கண்டிப்பாக அடிலைட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அது ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு டியர் 2 சிட்டி, ரிலேட்டிவ்லி ஒரு சின்ன சிட்டி அப்படிங்கிறப்ப பாப்புலேஷனும் கம்மி, இருக்கிற கம்பெனிஸும் கம்மி. பட் இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்கே வந்து காம்படிஷனும் கம்மி. இங்கே இருக்கிற பாப்புலேஷனை வச்சு இங்கே இருக்கிற கம்பெனிஸில் நம்மளால் ஈஸியாக வேலை வாங்கிக்க முடியும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து பார்க்க போகிற முக்கியமான விஷயம் காஸ்ட் ஆஃப் லிவிங். எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மெல்பர்ன் சிட்னி அந்த மாதிரி மேஜர் சிட்டிஸை கம்பேர் பண்ணுறப்ப அடிலைட்டில் வந்து ஒரு 15-20% வரைக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக இருக்கும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசுனதுலையும் அவங்க கொடுக்குற இன்புட்ஸும் எனக்கே ஜென்ரலாக வந்து மெல்பர்ன் சிட்னியில் வந்து என்ன காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ ப்ரைஸஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு கம்பேரிசனில் தான் நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்களோட செலவுகள் இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் மாறும். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஷேர்ட் அக்காமடேஷனில் இருந்தீங்கன்னா உங்களோட ரெண்ட்டு கம்மியாக இருக்கும். இதே தனி வீடு எடுத்து தங்குறீங்கன்னா உங்களோட ரெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லைட் வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். பை.